தினம் ஒரு பரிகாரம் நிகழ்ச்சியில நாம இன்னைக்கு பார்க்க போறது பிரதோஷ மகிமை. பிரதோஷத்துக்கு விரதம் இருந்ததுன்னா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். பிரதோஷம் வந்து ரொம்ப விசேஷம், ரொம்ப விசேஷமான விரதம் இது. பிரதோஷ காலத்துல விரதம் இருந்தா மிகப்பெரிய தோஷங்கள்லாம் நீங்கி மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும். ஏன்னா வந்து சிவன் வந்து ஆழகால விஷத்தை உண்ட அந்த நேரத்துல அந்த விஷம் உண்ட நேரத்தை தான் வந்து பிரதோஷ காலம்னு சொல்றோம். 4 to 6 ஒவ்வொரு நாளுமே வந்து ஈவினிங் சாயங்கால வேலையில 4 to 6 பிரதோஷ காலம்னு சொல்றோம். அந்த காலத்துல அந்த டைமிங்ல பாத்தீங்கன்னா விளக்கேத்தி நீங்க வழிபட்டீங்கன்னா எப்பேற்பட்ட தோஷமும் நீங்கிறது ஐதீகம். பிரதோஷம் வந்து ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு. ஞாயிறு பிரதோஷம் வந்து நம்ம சூரிய தோஷத்தை நீக்குது. இந்த விரதம் இருந்து நம்ம கடைபிடிச்சோம்னா நம்மளுடைய சூரிய தோஷம் நீங்கி வாழ்க்கையில மிகப்பெரிய புண்ணியத்தை அடையலாம். அதே மாதிரி சோமவார பிரதோஷம் அப்படிங்கிற திங்கள் அன்று வர பிரதோஷத்துக்கு விரதம் இருந்த அரசமரத்தை சுத்துனா அது நம்மளுடைய சந்திர தோஷம் நீங்கி நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம். நம்மளுடைய எப்பயுமே மன அழுத்தம் மன வலிமையோடு இருக்கிறவங்க எல்லாமே வந்து இந்த விரதம் இருக்கிறதுனால அது நீங்கும். அதே மாதிரி செவ்வாய் பிரதோஷம், செவ்வாய் கிழமையில வர பிரதோஷத்துக்கு அன்னைக்கு விரதம் இருந்து சிவனை வழிபட்டா நம்மளுடைய கடன் தொல்லை ருணம் நம்மளுடைய உடம்புல இருக்கிற நோய் நொடிகள் எல்லாமே நீங்கும். கடன் தொல்லை இருந்தாலும் அது நீங்குங்கிறது ஐதீகம். அதே மாதிரி பிருத்து தோஷம் நீங்கும். புதன்கிழமை வர பிரதோஷம் அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து சிவனை வழிபட்டா புத்தி கூர்மை கிடைக்கும், அறிவுல சிறந்து விளங்கலாம். குரு பிரதோஷம் அப்படிங்கிற வியாழக்கிழமை வர பிரதோஷத்துக்கு நம்ம விரதம் இருந்து சிவனை வழிபட்டோமா குபேர பிரதோஷம் அந்த காலம் வியாழக்கிழமை சாயந்தரம் வர ஒவ்வொரு இதுமே குபேர காலம்னு சொல்லுவோம். அதுல பிரதோஷம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கிரக தோஷம் இருந்தால் அது நீங்கும். குரு தோஷம் நீங்கி நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா வளங்களும் பெறலாம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வர பிரதோஷம் அன்னைக்கு விரதம் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. இது சுக்கர பிரதோஷம், சுக்கரவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம். சுக்கர தோஷம் நீங்கி நம்மளுக்கு செல்வம் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி சனி மகா பிரதோஷம், சனிக்கிழமை அன்னைக்கு வர பிரதோஷத்தை வந்து சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரதோஷம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மகா புண்ணியம் கிடைக்கும், ஒரு 120 பலன் கிடைக்கும். சிவன் கோயிலில் நம்ம வழிபட்ட பலன் இந்த பலன் கிடைக்கும். இதே மாதிரி 21 சனிக்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்ததுன்னா வருடம் முழுவதும் நம்ம சிவனை தரிசிச்சத பலன் கிடைக்கும். ஸோ பிரதோஷம் அன்னைக்கு விரதம் இருந்து ஒவ்வொருத்தரும் நம்ம சிவனை வழிபட்டா வாழ்க்கையில எல்லா தோஷங்களும் நீங்கி வாழ்க்கை வளமா இருக்குங்கிறது ஐதீகம். இதையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். இதையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப நன்றி.